ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களை. இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பத்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் வந்து ஒரு பிரபல நடிகையை பார்த்து இப்ப வரைக்குமே ரொம்பவே பயப்படுவாங்க. டீட்டெயிலா என்ன விஷயம் சொல்லி பேசுவோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னா அவருக்கான இடத்தை இன்னைய வரைக்குமே தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும், அவரோட திறமையினால. எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வயசுலயும் அவரை தேடி இயக்குனரா இருக்கட்டும் இல்ல ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் வந்து கியூல நிக்கிறதுக்கான காரணம் அவரோட ஃபிட்னஸ் லெவல் வந்து அந்த லெவலுக்கு தரமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளும் இப்ப கூட பார்த்துக்கிட்டோ இருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே இப்போ சமீப காலமாக அவரோட படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஓடுறது இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளில் ஒரு நாள் இன்னொரு படம் வந்து தரமான ஹிட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ வரைக்குமே ஒரு படம் நடிச்சுக்கிட்டு வந்தார். அந்த வரிசையில் வந்து August 10 ரிலீஸ் ஆன ஜெயிலர் அப்படின்ற ஒரு படம் மாபெரும் வசூல் சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அந்த வசூல் சாதனை இப்போ அடுத்ததாக எந்த தமிழ் படம் உடைக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆர்வத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லியோ படம் வந்து October 19 ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை உடச்சி தள்ள போகுதுப்பா. ஜெயிலராது ஏதாவது எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சு மேலே வருவோம் அப்படின்ற மாதிரி விஜய் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஆர்வத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் வந்து அஜித் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அடுத்தது விடாமுயற்சி எடுத்து ஒரு தரமான படத்தை கொடுத்து மாசான கம்பேக் வந்து கொண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காரு நம்ம அஜித் அவர்கள். இப்படி முன்னணி நடிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஃபயரா இப்ப இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகும்போது நம்ம கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி ஆகணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிவு பண்ணி இப்ப லோகேஷ் கனகராஜ் கூட இணைஞ்சிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தலைவர் 171 படம் கண்டிப்பா வந்து இந்த பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது, பாக்ஸ் ஆபீஸ் வந்து இதுதான் உடைக்கும் அப்படின்ற மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆர்வத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து படம் வந்து ஒரு ரத்த கலரியான படமா இருக்கும், ரொம்ப அஃபென்சிவா இருக்க போகுது. ஏன்னா தலைவர் 171 போதே அந்த இடத்துல ரத்தத்தை பெருக்கி விட்டுருக்காருப்பா லோகேஷ் அப்படின்ற மாதிரி லோகேஷையும் நம்ம ரஜினி அவர்களையும் இவங்களோட காம்போ வந்து தரமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாவே இப்போ வந்து கொண்டாடிக்கிட்டு வருது அந்த படத்தை அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய படமான தலைவர் 171 படம் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து திருப்தி அளிக்க போகுது, அதுவும் இல்லாமல் லோகேஷ் மேலே இருக்கிற அபாரமான நம்பிக்கையால் இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் இருந்தாலும் சரி இல்லை லோகேஷோட ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரோட ஃபேன்ஸை வந்து ரொம்பவே ஆர்வம் தெரியும் நடிகை ராதிகா வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை சந்திக்க போகும்போது அவர் வந்து ரப்பர் செப்பல் போட்டிருந்தாராம். அதை பார்த்து சூப்பர் ஸ்டாரை பார்த்து அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் தானே ஏன் ரப்பர் செப்பல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ராதிகா நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்த்து. உடனே அவர் வந்து செப்பலை மறைச்சிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காரு. அதுலேருந்து எப்போ ராதிகா வந்தாலுமே அவர் காலில் என்ன செப்பல் போட்டிருக்கோன்னு முதல்ல பார்த்துட்டு தான் அவங்கள வரவேற்பாராங்க. இதை ரொம்ப நகைச்சுவையாக அவங்க ஒரு பேட்டியில் சொன்ன விஷயம் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொன்னேன். என்னங்க சொல்கிறீங்க, சூப்பர் ஸ்டார் உங்களை பார்த்தா என்ன செப்பல் போட்டுருக்க நோட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே ஒரு ஃபன்னான மூமெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை. அது எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்குது அப்படின்றத தாண்டி பிறர் வந்து சொல்கிற விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் கிட்ட வந்து கற்றுக்கணுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட நினைஞ்சிருங்க, நான் உங்கள் காமேஷ்.